ஹலோ, ஹாய், வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாம இன்றைக்கி பார்க்க போகிறது பர்ட்டோட 152வது எபிசோடு வந்து பார்த்தினா பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தினா லீஃப் வில்லேஜாக காமிக்கிறாங்க. என்னடா லீஃப் வில்லேஜ், அதுவும் ஒகாகே ஆஃபீஸை காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க, உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம பர்ட்டோ குருகுருன்னு வந்து பார்த்தா ஒரு நோட்டீஸை பார்த்துட்டு இருப்பான். டே பர்ட்டோ, என்னடா நோட்டீஸா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் இப்போ வந்து பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தினா ஒரு டீமுக்கு ஒருத்தர் கிளாஸில் போய் அட்டன் பண்ணணுமாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சு சொல்லிட்டு இருப்பான் நம்ம பர்ட்டோ. அந்த பக்கம் மிச்சிக்கு, பர்ட்டோ நீ போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரதா போய் குறு குறுன்னு என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தினா, டேய் மிச்சிக்கி நான் வந்து பார்த்தினா போகல அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ பர்ட்டோ நானும் போகலடா அப்படின்னு சொல்லும்போது, ஆத்தி இவனுங்க ரெண்டு பேரும் போகலன்னா நம்மளை கோத்துருவானுங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிக்கும் போது, அந்த பக்கம் வந்து பார்த்தா பர்ட்டோ கேட்டிருப்பான், மிச்சிக்கி நீ போகிறியா இல்லையான்னு கேட்க, ஏ பர்ட்டோ நீ போகல ஸோ நானும் போகல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே வந்து பார்த்தோன்னா அப்போது ஒரு டீமுக்கு ஒருத்தர் போகணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா பர்ட்டோ யோசிச்சிருப்பான். அப்படியே வந்து பார்த்தினா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அந்த பக்கம் இருக்கிறது நம்ம சாரதா. சரதா நீ போறியாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்க, அந்த பக்கம் வந்து பார்த்தா சரதா என்ன நானா அப்படின்னு சொல்லி யோசிப்பா. பட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டே வந்து பார்த்தா அவங்க மம்மி சாக்கூடாதான், ஃபோட்டோவில் கூட பார்த்தினா பின்னாடி இருப்பாங்க. நான் வந்து சரதா உன்னால் முடியாதது ஏதாவது இருக்கா சொல்லி பார்க்கலாம், நீ தான் ஜீனியஸ், அது மட்டும் இல்லாமல் சாக்குரோ ஆன்ட்டியோட பொண்ணே நீ தான், உன்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உசுப்பேத்தி கூட அன்சே சரதா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, அந்த பக்கம் மிச்சிக்கும், சரதா உன்னால் முடியும் சரதா அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி ஓகே ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரதா சொல்லுவா. பட் அவளுக்கு வந்து பார்த்தா அதை பற்றி எதுவுமே தெரியாது. அடுத்த சீனே வந்து பார்த்தா திரும்பவும் ஒக்காக ஆஃபீஸ் தான், முன்ன காலையில் காமிச்சாங்க இப்போ ஈவினிங் காமிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நருட்டோ ஷிகமாரு அதுக்கப்புறம் சாக்குறோம் மூணு பேருமே வந்து பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கிளாஸஸ் வந்து நடத்தணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருப்பாங்க பட் நடந்திருக்காது. ஸோ அதை வந்து பார்த்தா இப்போ நடத்தணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாக்குற வந்து பார்த்தா ஆச்சரியப்படுவா, என்னாச்சுன்னு சொல்லி ஷிகமாரு கேட்க, அந்த பக்கம் இதில் என்னோட பொண்ணோட பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, ஆ சூப்பர் சரி ஓகே நம்ம வந்து பார்த்தா இதை பக்காவாக நடத்தி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நட்ட சொல்ல, ம் கரெக்டாக பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாக்கிற சொல்லியிருப்பா. ஏன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட் அவங்க தான், ஸோ அவங்க தான் வந்து பார்த்தா கிளாஸ் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம நட்டோம், கரெக்டாக நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தா நீ ஏற்படுத்தினா மட்டும் போதும், கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தா எல்லாத்தையும் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படியே வந்து பார்த்தா நம்ம சாக்குறாவும் ஸ்ரீகமார்கிட்ட எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்போ டேட்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு அப்படியே போவாங்க. இந்த பக்கம் நம்ம சரதா அப்படியே வந்து பார்த்தா அப்படியே சோகமாக போயிட்டு இருப்பா, டே எனக்கே எதுவும் தெரியாதுடா, ஆனால் என்னை பற்றி கேட்குறீங்க, நான் என் அம்மா கிட்டே கேட்கலான்னு பார்த்தா அவங்க எப்பயுமே பிஸியாக இருக்காங்க, அவன் வேற உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொல்லிட்டு போயிட்டான், எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்லி பார்த்தா சரதா அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்க, அந்த பக்கம் என்னன்னாலும் சரி நான் அசிங்கம் மட்டும் படக்கூடாது, பேசாமல் நம்ம இதுலேருந்து விலகிடலாமா, இங்கேருந்து நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தினா அதை பற்றி எந்த ஒரு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தா அவள் ஃபீல் பண்ணிருக்க, சடனாக ஒரு வாய்ஸ் கேட்கும், அப்படியே வந்து பார்த்தா மரத்து பின்னாடி போய் எட்டி பா அப்படியே ஒளிஞ்சிட்டு இருந்தா, ம் லார்ட் செவன்த் வந்து பார்த்தினா ஒக்காகே இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் வந்து பார்த்தா கெட்டிக்காரரு, அதனால தான் அவர் பார்த்தினா ஒக்காகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷிக்காடே அன்றை இனோஜின் பேசுறது வந்து பார்த்தினா சரதா கேட்டுருவா. அப்போது நானும் வந்து பார்த்தினா எல்லாத்தையும் வந்து பார்த்தினா பெஸ்ட்டாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிப்பா. கண்டிப்பாக வந்து பார்த்தினா நான் அந்த மெடிக்கல் கிளாஸை வந்து பார்த்தா அட்டன் பண்ணிட்டு நான் வந்து மிகப்பெரிய ஆளாகி ஒக்காகவே ஆவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தினா அவள் வந்து அந்த பக்கம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பயபுள்ளைங்க கார்டு விளையாட்டு இருக்கும். ஸோ கார்டில் வந்து ஸ்கோர்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லா ஸ்கோர்ஸ்லையும் வந்து பார்த்தினா ஒக்காகே அதாவது நம்ம நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவர் இருக்கும். அதை பற்றி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஷிகடையா நீனோஜின் பேசியிருப்பாங்க. பட் இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சரதா போயிட்டு இருக்க, அப்படியே வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வருவா, மெடிக்கல் ஜூட்ஸு அதாவது அந்த மெடிக்கல் ஜூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹீலிங்கான புக்ஸை எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா படிச்சுட்டு இருப்பா. அடுத்த நாள் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லா டீம்லேருந்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா போயாகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் வந்திருப்பாங்க. இந்த பக்கம் டீம் செவன் சார்பாக நம்ம சரதா வந்திருப்பா, அதுக்கப்புறம் இவபே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க ஈனோஜின் எல்லாருமே. இந்த பக்கம் நம்ம சரதா வர, ஹே சரதா நீ வந்து பார்த்தா டீம் செவன் சார்பாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் சொல்லியிருப்பா. நைட்டெல்லாம் வந்து பார்த்தா உட்காந்து படித்து தூக்க தூக்கமாக அவருக்கு வேறு வந்துட்டு இருக்கோம். அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம கேட்டு உமன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தினா சரதா இதெல்லாம் உனக்கு சப்ப மேட்ரு தானே, உன் மம்மி கிட்டேருந்து நிறைய நீ கற்றுக்கிட்ட தானே அப்படின்னு சொல்லி சொல்ல, எஸ் அகாடமிலே நான் பார்த்துட்டேன், இது என்ன சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லுவாள். பட் சொல்லிவிட்டு வந்து பார்த்தினா ஃபீல் பண்ணுவாள். இந்த பக்கம் வந்து பார்த்தா எல்லோரும் எனக்கும் வந்து பார்த்தினா சொல்லித்தரியா, எனக்கும் வந்து பார்த்தினா சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ அவ்வளோதான் சொல்லித்தன்ட்டா போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தினா சரதா சொல்லுவாள். பட் அவளுக்கே ஒன்றும் தெரியாது, சாக்குரா வந்து பார்த்தினா அவள் தான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறாள். ஸோ சாக்குரா வந்து பார்த்தினா கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு, பசங்களா இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம வந்து ஃபைவ் பார்ட்ஸை வந்து பார்த்தினா
கிளாஸஸை பிரித்து ட்ரைனிங் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தியரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம சரதாக்கு செம்ம ஹாப்பி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவளுக்கு தியரியில் வந்து அவள் ஸ்ட்ராங். ஸோ தியரி என்ன இருந்தாலும் சரி அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறவா. அப்படியே வந்து பார்த்தோன்னா சரதா அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சாக்குரா வந்து பார்த்தோன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாள், நம்ம சரதாவும் வந்து பார்த்தோன்னா விடாமல் வந்து படிச்சுட்டு இருப்பாள். எப்போ ஒரு நைட்டில் வந்து பார்த்தோன்னா இதை படித்தெல்லாம் கற்றுக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பக்கம் சரதா இருக்க எல்லோரும் சோகமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா கிளாஸ் போரிங்காக வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்கோம். அந்த அஞ்சு பாட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் பாட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தியரி பாட்டு தானே. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த பக்கம் சரதாவும் வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக இருப்பாள். அப்படியே ரிசல்ட்டை கொடுக்கும்போது நம்ம சரதாவோட மார்க் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்திருக்கும், அந்த பக்கம் எப்பயும் கம்மியாக எடுத்திருப்பான். வழக்கமாக வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ஸில் நடக்கிறது தானே நம்ம பாய்ஸ் எப்பயோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்க பாய்ஸ். ஸோ அதனால் நான் வந்து நெகட்டிவாக பேசலை. சரதா வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக இருப்பாள், எல்லோரும் வந்து பார்த்தோன்னா சரதாவை பாராட்டுவாங்க, ஏ இவள் அகாடமி மலை தான் இவள் கலக்கிறாப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லோரும் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்லிட்டு இருப்பான் நம்ம சரதா. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தோன்னா போகும். செகண்ட் ரவுண்ட், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஐசோலேஷன் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாஸில் மில்க் இருக்குது, இன்னொரு கிளாஸில் வந்து பார்த்தோன்னா காஃபி டிகாஷன் இருக்குது, ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணணும் போது அது செப்பரேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம சாக்குறா எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா செஞ்சு காமிப்பாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா வந்து பார்த்தோன்னா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா அதை ரன் பண்ண விடுவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா காஃபி டிகாக்ஷன் தனியாகவும் அந்த மில்க் தனியாகவும் வந்து பார்த்தோன்னா செப்பரேட் ஆகிடும். வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பசங்களாம் வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங்கில் குச்சிடுவாங்க. அந்த பக்கம் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா டிகாக்ஷன் வந்து பார்த்தோன்னா உள்ளே ஊற்றிடுவானுங்க, எல்லாம் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தோன்னா செப்பரேஷன் பண்ணுறது தான், இதில் யார் பாஸ் ஆகணும் செகண்ட் ரவுண்ட் அவங்க பாஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த பக்கம் நம்ம சக்குரா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவை. எப்போயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதாவது உங்கள் டீம்மேட் வந்து பார்த்தோன்னா பாய்ஸனால் அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்டிடோட் வந்து பார்த்தோன்னா தேவை. அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த செப்பரேஷன் பண்ணுறது நீங்கள் தான் வந்து பார்த்தோன்னா பண்ணியாங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன். போது நம்ம சாக்குரா வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு இருப்பா, அந்த சைடு வந்து அவள் நல்லா பேசி முடிச்சுட்டு இருப்பாள். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சரதா அப்படியே வந்து பார்த்தோன்னா பண்ண சுழல் மாதிரி வந்து பார்த்தோன்னா கிளாஸில் சுற்றி நிற்கும். டேய் பிரிக்கணும்னு பார்த்தா நல்லா மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவள் ஃபீல் பண்ணிருப்பாள். அந்த பக்கம் இவாபியோ வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணிருப்பான், பட் அவனால் முடிஞ்சிருக்காது. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தோன்னா இவாபியோ வந்து பார்த்தோன்னா அவனோட பவரு அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் வச்சு பொறுமையாக வந்து பார்த்தோன்னா அந்த டிகாஷன் தனியாக மில்க் தனியாக பிரிச்சிருவான். அப்படியே வந்து பார்த்தோன்னா ஹாப்பியாக இருப்பான், அவ்வளோதான் நான் வந்து பார்த்தோன்னா பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சந்தோஷத்தில் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம சரதா அப்படியே கண்ணை மூடிட்டு உக்காண்டிருப்பாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ என்ன பண்ணுவான் பைத்தியக்காரன், சரதாவோடதுன்னு சொல்லி தெரியாமல் எடுத்து குடிப்பான். பட் கசப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அவசரத்தில் அவனோட தூக்கி எடுத்துன்னு போய் நம்ம சரதா கிட்ட வச்சுருவான். நம்ம சரதா வந்து பார்த்தோன்னா அது தெரியாமல் கண் திறந்து பார்த்தா செப்பரேட் ஆகிடுச்சு, என்னது செப்பரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவளே ஷாக்ல இருக்கேன். எல்லோரும் வந்து பார்த்தோன்னா பார்ப்பாங்க, நம்ம சாகரை வந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா பார்க்கும்போது அவளுது வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லீவை வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நிறைய நடக்கும் மக்களே. நாம் கஷ்டப்பட்டு ஒருத்தனை கட் பண்ணி கொடுத்துருப்போம், அவனுக்கு வரும் நமக்கு வராது, இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் நிறைய. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம சாரதை வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிடுவா. எல்லோரும் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஹாப்பியாக இருக்கா. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டோ அடப்போட என்னடா இவ்வளோ கடுப்பாக இருக்குது, சை ரொம்ப கடுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பக்கம் மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா சரி அப்போ நீ வந்து பார்த்தோன்னா ஹோம் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல டே ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம், இப்போ நான் ஒரு வேறு ஒரு பிளான் கண்டுபிடிச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அடுத்தது வந்து பார்த்தோன்னா மூணாவது ரவுண்டுக்கு போயிருப்பாங்க. மூணாவது ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹீலிங் ரவுண்டு. இந்த ஹீலிங் ரவுண்டில் என்னென்னா முன்னாடி வந்து ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, அந்த பொம்மையோட கை வந்து பார்த்தோன்னா தனியாக பிச்சின்னு போயிருக்கோம். ஸோ அந்த கையை வந்து பார்த்தோன்னா ஒன்றா சேர்க்கறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரவுண்டோட கோல் அண்டு ரவுண்டோட எண்டிங்கும் அதுதான். ஸோ யார் வந்து பார்த்தோன்னா இந்த இதில் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த ரவுண்டில் வின்னு, அவ்வளோதான் மேட்ச்சு. அதாவது அந்த கையை வந்து பார்த்தோன்னா ஒட்ட வைக்கணும். நம்ம சரதாவும் வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணுவா. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம கேட் கேளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மீன் வச்சுனே எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணிருப்பாங்க. நம்ம சரதா வந்து என்ன இது என்ன இது ஒழுங்காக ஒட்ட மாட்டேந்து ஒட்ட மாட்டேந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்த்துட்டுருப்பா. அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டோ சரதா சரதா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டோ மூஞ்சை வந்து பார்த்தோன்னா கண்ணாடியில் ஒட்டிச்சுன்னு எப்படி சட்டா போகுது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் கோபத்தில் அவள் வந்து ஒரே அடி அடிப்பாள். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த பொம்மை பறந்துருச்சுன்னு போய் விட அப்படியே வந்து பார்த்தோன்னா சாக்குரா பார்க்கும்போது அந்த பருட்டு அந்த பொம்மையோட கை இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒட்டிகிட்டு இருக்கோம். என்னது ஹீல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் ஹீல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சரதா வந்து பார்த்தோன்னா அதுலேயும் பாஸ் ஆகிடுவாள். பட் இத்தனை ரவுண்டுமே வந்து பார்த்தோன்னா தெரியும் நமக்கு அவள் வந்து பார்த்தோன்னா அவளாக பாஸ் ஆகலை,
ஏதோ ஃப்ளூக்கில் வந்து பார்த்தினா பாஸ் ஆகிட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம சிக்குமார், அதாவது சிக்குமாரோட பையன் சிக்கடை, வாய் அப்பப்போ உளருது மன்னிச்சுக்கோங்க. சிக்கடை வந்து பார்த்தினா பரோட்டோ கீழே இறக்கி, டே என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, இப்போ மட்டும் நான் மாட்டினேன் என்ன ஆகும் தெரியுமான்னு போது, ஏய் அவன் இந்த சாக்குற ஆன்டிக்கெல்லாம் வந்து பார்த்தினா என் அம்மா மாதிரி பேக்கு கணலாம் இல்லை கண்டுபிடிக்க மாட்டாங்க, என்னென்னா கண்டா பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தம்பிங்களா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் என்கிட்ட பேக்கு கணம் இல்லைனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம பரோட்டோ சிக்குமாரோ அதுக்கப்புறம் மிச்சிக்கு மூணு பேர் உள்ளே வந்திருப்பாங்க. உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், நாங்கள் வந்து பார்த்தோன்னா உங்கள் கிளாஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம், அதாவது வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டோம், ஸோ போர் அடிச்சுது, அதனால் உங்கள் கிளாஸை பார்க்கலான்னு வந்தோம்னும் போது, சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எங்கள் கிளாஸை தானே பார்க்கலான்னு வந்தீங்க, நீங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து உக்காரலான் போது, அட்டா இவனுங்க வேறு வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா சரதா ஒரு பக்கம் வந்து டென்ஷனில் இருக்க, சரதா உன்னால் முடியும், சரதா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம போர்ட்ட சொல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபோர்த் ரவுண்டுக்கு போயிருப்பாங்க. ஃபோர்த் ரவுண்டு என்னென்னா, இந்த பூ இருக்கு இல்லையா, பூ மலர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா மொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா அதை வந்து அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ளவர் ஆக்கிட்டிங்கன்னா, அதாவது இதை மலர வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரவுண்டில் வின்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம போர்ட்டோ, சரதா உன்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்லிட்டுருப்பான். எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸாக வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டுருப்பாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம சாக்குறவங்க பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன். இந்த பக்கம் நம்ம பசங்களும் எல்லாருமே வந்து பார்த்துட்டுருக்கேன். நம்ம போர்ட்டோ, சரதா உன்னால் முடியும், சரதா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்க, இந்த பக்கம் நம்ம சரதா என்ன பண்ணாலும் ஒன்றும் வராது. அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம போட்டோம், என்னம்மா ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேட்டுருக்கேன். அந்த பக்கம் சரதா வந்து பார்த்தா கோவத்தில் ஒரே கத்தான் கத்திருப்பா, டே நீ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து பார்த்தோம்னா இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவள் கத்த, அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம போட்டோம், ஐயோ என்ன இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தூரத்தில் கிளாஸோட கடைசியில் வந்து பார்த்தா சேரை போட்டு உக்காந்துட்டுருப்பான். அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம சரதா அவள் பண்ணிட்டுருக்கேன், அது வரவே வராது. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம பசங்களாம் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டுருப்பாங்க, இந்த பக்கம் நம்ம கேப் போட்ட பையன், இது இது வரமாட்டேந்து இது வரமாட்டேந்து இது மலரவே மாட்டேந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே ஒரு தூக்கி ஒரு அடி அடிக்க அந்த ஃப்ளவர் பார்த்தோன்னா பறந்து போய் நம்ம சரதாவோட கையில் வந்து பார்த்தா மாட்டிக்கும். என்ன என்ன இதுன்னு போது இந்த பக்கம் போயிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, ஏய் சரதா பவு மலர்ந்துருச்சு நீ சாதிச்சுட்டே அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, அந்த பக்கம் பசங்கள்லாம் வந்துடுவாங்க, ஓ நீ சூப்பர் போ நீ வேறு லெவலு நீ வந்து சாக்குறேன்ட்டோட பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லோரும் வர, டே இருங்கடா இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரிலடா அப்படின்போது, ஆ சரதானா சும்மா வா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் இனர்ஜின்னு எல்லாருமே சொல்லிட்டுருக்கேன். அடப்பாவீங்களா இது என்னன்னே தெரியலடா எப்படி நடக்குதுன்னு எனக்கும் புரியலடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் வந்து சொல்லிட்டுருப்பா, எப்படியோ இந்த ரவுண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கேன். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஆன்ட்டி வந்திருப்பாங்க, இவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா, இவங்க தான் அந்த ஷூஸுனை நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம நருட்டோட நிறைய முறை இவங்களை வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்போம். இவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க வந்திருப்பாங்க. கூட வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம லார்ட் ஒக்காகே, அதாவது செவன்த்து வந்திருப்பார், நம்ம நருட்டோ வந்திருப்பார், லார்ட் செவன்த் நீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா சரதா ஷாக்கில் இருக்கேன். ஐய் டேடி டேடி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ போயிட்டு, இங்கே பார்த்தீங்களா நம்ம சரதா வந்து பார்த்தோன்னா நிறைய பண்ணோம், அவள் வந்து ஃப்ளவரை வந்து பார்த்தோன்னா அப்படியே மலர வச்சா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓ அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் சரதா, டி பரோட்டோ மண்டியா கூட இருந்துக்கிட்டு என்னடா கோத்துறன்னு போது, சரி ஓகே வா சரதா நீ வந்து பார்த்தோன்னா ரியலாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் நான் நானா அப்படின்னு சொல்லி பார்த்தா சரதா அந்த பக்கம் தயங்க, இந்த பக்கம் வரட்டும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் போது அந்த பக்கம் சிசுனேவும், ஏய் எதுக்கு வந்து பார்த்தா நீ ஷை பண்ணுற வா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல, ஃபைவ் அதாவது அஞ்சாவது வந்து பார்த்தோன்னா கடைசி ரவுண்டு இந்த மீன் வந்து பார்த்தோன்னா உயிரோட வர வைக்கணும், செத்து போன மீனை உயிரோட வர வைக்கணும், இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ரவுண்டு. அந்த பக்கம் மீன் இருக்க, இந்த பக்கம் சரதா இருக்க, அந்த பக்கம் சாக்குறா இருக்க, எல்லாருமே வந்து பார்த்தா சுற்றி நிற்க, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சரதா என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே அவளும் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டுருப்பா. கடைசியில் வந்து பார்த்தோன்னா ஏதோ புகையாக கிளம்போ என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா மீன் தீயும், மீனை வந்து பார்த்தோன்னா உயிரோட வர வைக்கணும்னு பார்த்தா எல்லாருக்கும் கொடுத்தா சரதா ஷாக்கு, என்னென்னா மீன் தீஞ்சின்னு இருக்கு அந்த பக்கம், டே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பக்கம் மீன் வாயிலேருந்துலாம் புகையாக கிளம்போ, இந்த பக்கம் நம்ம போயிட்டோம் மீன் வாயிலேருந்து புகை வருதுன்னு போது என்னால் முடியலை என்னால் மெடிக்கல் ஜூர்ச்சு முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் சரதா கத்திட்டு இருக்க, அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நீ வந்து பார்த்தோன்னா உனக்கு என்னாச்சு, நீ வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் ஜூர்ச்சில் அவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லை சரதா அப்படின்னு சொல்லி சொல்ல, எஸ் மம்மி நான் வந்து பார்த்தோன்னா எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, பால் வந்து பார்த்தோன்னா எப்படி பிரிஞ்சுன்னு தெரில, பூ வந்து பார்த்தோன்னா எப்படி மலர்ந்துச்சின்னு தெரில, ஆனால் மீன் மட்டும் கருகி போச்சு மம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நடந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா சரதா சொல்லியிருப்பா. அப்போ வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து பார்த்தோன்னா ஒரு உக்காய் ஆகணும்னு நினச்சேன், ஸோ அதனால் எல்லாத்துமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சினும் போது இந்த பக்கம் நம்ம நருட்டோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உக்காகி ஆகணும் அப்படின்னா நீ வந்து
எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா தலை சிறந்தவனா இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நீயா இரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாக்கிற எல்லாருமே சொல்ல, என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஒரு ஒக்காகினா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆ அப்படியா, அப்படி எதுவும் இல்லையா, எனக்கு கூட மெடிக்கல் ஜூட்ஸ் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நட்ட சொல்ல, என்ன ரியலாவா அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் என் டேடிக்கு அது மட்டும் இல்லை சமைக்க தெரியாது, அதுக்கப்புறம் நிறைய தூங்குவார், தண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பர்ட்ட சொல்லிருக்கேன், டி பர்ட்ட பர்ட்ட அமைதியாடுறா ஏன்டா ஊர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற அப்படின்னும் போது அந்த பக்கம் நம்ம சிக்காடை, அதாவது சிக்காடையோட டேடி சிக்கமார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா. நம்ம சிக்கமார் வந்து பார்த்தோன்னா அவன் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஒரு ஒக்காக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்தால் என்னக்கு எந்த வேலையும் இருக்காது இல்லையா அவர் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவரும் சொல்லியிருப்பார். ஸோ நீ வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லோரும் வந்து சொல்ல, அந்த பக்கம் சாக்குறா நீ வந்து பார்த்தோன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ வந்து பார்த்தோன்னா உன்னோட ஓன் வேலை வந்து பார்த்தோன்னா போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம சரதாவும் எப்படியாவது இந்த மில்க்கை வந்து பார்த்தோன்னா செப்பரேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரை பண்ணிருப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுவாங்க. அந்த பக்கம் ஈனோஜின் வந்து பார்த்தோன்னா மீனை உயிரோட வர வைக்க ட்ரை பண்ணுவான், மீன் வந்து பார்த்தோன்னா லைட்டாக கண்ணை திறந்து பார்த்துருவோம், அந்த பக்கம் மீன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈனோஜின் அந்த பக்கம் இருக்க, நம்ம சரதா பொறுமையாக ஈனோஜின் கிட்டே போயிட்டு கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சு, நீ வந்து பார்த்தோன்னா எனக்கு இது எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ நீ கேட்டி இல்லையா, இல்லை நீ எப்படி சொல்ல முடியும் சாரதா, நான் கண்டிப்பாக உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்ல, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சடனாக வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் வந்திருப்பான், எமர்ஜென்சி மிஸ் சாக்குரா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா கதுவான வந்து சொல்ல, அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம சாக்குறோம், சரி ஓகே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போவாங்க. என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கும், ஒருத்தனுக்கு வந்து பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக்கோ என்னமோ வந்திருக்கும், பைபிளை படுத்துன்னு இருப்பான், நம்ம சரதா தான் வந்து பார்த்தோன்னா அதாவது சரதோட மம்மி சாக்குரா தான் வந்து பார்த்தோம்னா அவனுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரீட் பண்ணி ஹீல் பண்ணி அவனை வந்து பார்த்தோன்னா பிழைக்க வச்சுருப்பாங்க, அவனு வந்து பார்த்தோன்னா கண்ணை திறந்துருக்க ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சரதா என் மம்மி ரியலி சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எஸ் அவளுக்கு வந்து பார்த்தோம்னா முன்னாடி வந்து பார்த்தோன்னா எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது, அவளோட ஹார்ட் அந்த கடின உழைப்பால் வந்து பார்த்தோன்னா அவள் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சைடு வந்து பார்த்தோன்னா சுஜினே சொல்ல, அப்படி அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்க, அதுவா நீயே போய் கேள், அவள் உன்னோட அம்மா தானே ஸோ நீயா கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்ல, அடுத்த நாள் நைட்டே வந்து பார்த்தோன்னா நம்ம சாரதா அதுக்கப்புறம் சாப்பிட்றலாம் சாப்பிட்டுருக்கும்போது, மம்மி நீங்கள் ஏன் வந்து பார்த்தோன்னா இந்த மெடிக்கல் லைனை வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானா ஒரு காலத்தில் வந்து பார்த்தோன்னா நான் அதுக்கப்புறம் உன்னோட அப்பா நருட்டோ மூணு பேரும் ஒரு டீமாக இருக்கும்போது அவங்கள நான் வந்து பார்த்தோன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தேன், ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன், சுனாடையோட கிரேட்டஸ்ட்டு அந்த டஃபஸ்ட்டு ட்ரைனிங் எல்லாத்தையும் முடித்ததுனால இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மம்மி சூப்பர் மம்மின்னும் போது நீ வந்து பார்த்தோன்னா இந்த மெடிக்கல் ஜூட்ஸோ உன்னோட நிஞ்சுட்ஸோ யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓ அப்படியா மம்மி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சரதா அந்த பக்கம் சொல்லியிருப்பா. அப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்தோன்னா இத்தோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன நடக்க போகுது, சரதா வந்து பார்த்தோன்னா அந்த மெடிக்கல் ஜூட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆவாளா, இல்லை நம்ம நருட்டோ இருக்கா நம்ம நருட்டோ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறான், அதுக்கப்புறம் நம்ம பருட்டோ இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம சாசுக்கே வந்து பார்த்தோன்னா இந்த லீஃப் வில்லேஜ் வந்திருந்தார் அந்த முஜினா கேங்கோட லீடரை வந்து பார்க்கறதுக்காக, ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பார்த்தோன்னா காண்டாக்ட் நடக்க போதா, இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது, இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன ஃபங்க்ஷன் வரப்போகுது, இல்லை நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்போர்ட்ஸ் வரப்போகுது, இல்லை வேறு ஏதாவது நடக்க போதா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வட்ட நண்பா, பாய்.